நம்ம பையன்தான், கொஞ்ச நாள் முன்னாடி தான் கூட சேர்ந்தான். ஆனால் தங்கமான பையன். ஓ, அப்போ அவனை பற்றி எல்லா விவரமும் உனக்கு தெரியும். சார், தம்பி மாறின்றேன், ஒரே தட்டில் கூட சாப்பிடுவோம். பாஸ்கர், நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம். ஏய் பாஸு, ரொம்ப பெரிய ஆளாயிட்ட போல இருக்கு. தேவையில்லாத இடத்துலலாம் கை நிழுது. நமக்கெல்லாம் வயசாயினே போகுது, பசங்க அங்கே இங்கே கையை வச்சு தொழில் கற்றுக்கிறானுங்க, நான் ஃப்ரீயாக விட்டேன். நிறுத்து பாஸு, நீ பிக் பாக்கெட் அடித்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் விட்டேன், லைஃப் டீசெண்டாக போயின்னு இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டேன் தெரியுமா சார், ஒய்ஃப் ஃபேமிலி மேன் அப்படி. என்னடா வழி தெரியல, புறா பையன். தலை மேல போயிடுச்சு, நான் பண்றதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியும். எனக்கு வேற வயித்தலண்ணா. ஏய் வர, நல்லா இருற. என்னடா மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போற? சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த பேங்க் கொள்ளையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார். ஜெய் இங்கே எப்போ வருவான்? தெரியலையே சார், இப்போ வந்துடுவான் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வந்தான், என்னை பார்த்ததும் அவசரமாக ஓட்டான். நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததை சொல்ல வந்தான் நினச்சேன் நான். அண்ணா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. அடப்பாவி சார், அமுக்கினி மாதிரி இருந்தேனே, இன்னும் வேலை பார்த்துக்கிறான் சார். சார், இந்த நெக்லஸ் என் வீட்டில் இருந்துச்சே சார், மக கையில் எப்போ தானே பார்த்தேன். இந்த மகா யார்? என் பொண்டாட்டி சார். இந்த ஒரே தட்டில் சாப்பிட்ட கதை எல்லாம் போதும். அவன் வந்தான்னா மரியாதையா இன்ஃபார்ம் பண்ணு. ம்